புதுச்சேரி மாநிலத்தை மத்திய நிதி கமிஷனில் 15வது நிதி கமிஷன் நாங்கள் கோரிக்கை வைத்து நிதி கமிஷனோடு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் சேர்க்காமல் புதுச்சேரி மாநிலத்தை புறக்கணிக்கிறார்கள். தொடர்ந்து மத்திய அரசானது இந்தியை திணித்து வருகிறது. நீட் தேர்வு வேண்டாம் என்று சொன்னால் நம்முடைய மாநிலத்திற்கு புதுச்சேரி மாநிலத்திற்கும் தமிழகத்திற்கும் வேண்டாம் என்று சொன்னால் அதை திணிக்கிறார்கள். இப்படி நாம் இருமொழி கொள்கை சொன்னால் அவர்கள் மும்மொழி கொள்கை என்று கூறுகிறார்கள். இதனால்தான் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையிலே மத்திய அரசானது தமிழகத்தோடு இணைக்கின்ற வேலையை செய்து நம்முடைய அதிகாரத்தை பறிக்கிறார்கள் என்று நான் கூறியிருந்தேன். ஆனால் ஒரு சிலர் நான் ஏதோ தேச விரோத நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் என்னை கைது செய்ய வேண்டும் என்று ஊர்வலம் வருகிறார்கள். நான் தேச விரோத நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை. இப்பொழுது புதிய ஒரு முறையை பாரதிய ஜனதா கட்சி கடைபிடித்து வருகிறது. எதற்கெடுத்தாலும் தேச விரோத வழக்கு போடுவது என்பது, பத்திரிகையாளர்கள் மீது தேச விரோத வழக்கு, ஒரு அத்ரஸ் பகுதியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு அம்மையார் ஒரு ஒரு 19 வயது வந்த ஒரு பெண், நான் மேல் ஜாதியைச் சேர்ந்த தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த அந்த பெண் 4 மேல் ஜாதியைச் சேர்ந்தவர்களால் கற்பழித்து குத்துயிரும் கொலவியுமாக விட்டு செல்லப்பட்டார். அவருடைய நாக்குகள் நாக்கு அறுக்கப்பட்டது, அவருடைய கைகால்கள் முடிக்கப்பட்டன, முதுகெலும்பு முறிக்கப்பட்டது. அந்த வழக்கை பொறுத்தவரை அதிலும் தேச விரோத நடவடிக்கை என்று கூறுகிறார்கள். இப்படி எதற்கெடுத்தாலும் எதிர்கட்சிகளாக இருக்கிறவர்கள் மீது தேச விரோத வழக்கு போடுவது இப்பொழுது பாரதிய ஜனதாவுக்கு வாடிக்கையாகிவிட்டது. குறிப்பாக சிபிஐ மற்றும் அமலாக்க பிரிவு, வருமான வரித்துறை இவைகளை வைத்து எல்லோரையும் மிரட்டுகிறார்கள். அரசியல் தலைவர்கள் மீது எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை செய்து வருகிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக தெள்ள தெளிவாக மத்திய அரசானது குறிப்பாக இந்த மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிப்பதில் முனைப்பாக இருக்கிறார்கள். மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிக்கிறார்கள். அதனால்தான் புதுச்சேரி மாநிலத்தை தமிழகத்தோடு இணைப்பதற்கு ஆன வேலைகளை பாரதிய ஜனதா செய்து வருகிறது என்று நான் சொன்னேன். அதற்கு நான் ஏதோ தேச விரோத நடவடிக்கை எடுத்துவிட்டதாகவும் என்னை கைது செய்ய வேண்டும் என்றும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். என்னை கைது செய்யட்டும், சிறையில் அடைக்கட்டும், ஏற்கனவே 2 சட்டை 2 வேட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கினுக்கிறேன். நான் சிறையில் சென்று அங்கே அந்த சிறைச்சாலை உள்ளே இருப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். புதுச்சேரி மாநிலத்தை காப்பாற்றுவதற்காக, புதுச்சேரி மாநில மக்களின் உரிமையை காப்பதற்காக, புதுச்சேரி மாநிலத்துடைய பாரம்பரியத்தை காப்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அவர்கள் என்னை சிறையில் அடைக்கட்டும், அதற்கும் நான் தயார். ஏற்கனவே சிறையை பார்த்திருக்கிறேன். இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை கைது செய்ய பொழுது நான் சிறைச்சாலையை பார்த்திருக்கிறேன். சிறைச்சாலையை பார்த்து பயப்படுறவர்கள் நாங்கள் அல்ல. இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயந்து கொண்டு நாங்கள் இங்கே நிர்வாகம் நடத்தவில்லை. ஆனால் புதுச்சேரியில் உள்ள எதிர்கட்சிகள் எல்லாம் தூங்குகின்றன. மாநில உரிமை பறிக்கப்படுகிறது, மக்கள் நலத்திட்டங்கள் செய்வதற்கு மத்திய அரசு இடையூறாக இருக்கிறது, துணைநிலை ஆளுநர் தொடர்ந்து தொல்லை கொடுக்கிறார். இதையெல்லாம் பார்த்து கொண்டு எதிர்கட்சிகள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாநில மக்களை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. மாநில மக்களுடைய வளர்ச்சியில் தொடர்ந்து இவ்வளவு தடைகளையும் மீறி மத்திய அரசினுடைய தடைகள், கிரண்பேடி அம்மையாருடைய தொந்தரவுகள், இதையெல்லாம் மீறி இந்த மேம்பாலத்தை நாங்கள் திறந்திருக்கிறோம்.
மாண்புமிகு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் எங்களுடைய அரசை பாராட்டி பேசியிருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர், அவர் பாராட்டி பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நாளைய தினம் காரைக்காலில் கோர்ட் வளாகத்தை திறக்கிறார். எவ்வளவு தொல்லை இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை, எந்த விளைவுகளையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதே போல் புதுச்சேரியில் இன்னொரு மேம்பாலம், இந்த திருக்காஞ்சி மேம்பாலத்தை திறப்பதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இவையெல்லாம் கடந்த காலங்களில் மரியாதைக்குரிய ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது முடிக்காமல் விட்டு போன பணிகள். அவர் அடிக்கல் நாட்டி விட்டு போனதோடு அவர் வேலை முடிந்து விட்டது. பாரதிய ஜனதாவுடைய சதி திட்டம் இது. மற்ற மாநிலங்களில் உள்ள அதிகாரத்தை எடுக்கலையே, நிதி அதிகாரத்தை எடுக்கல, நலத்துக்கு உள்ள அதிகாரத்தை எடுக்கல, மக்களுக்கு நலத்திட்டங்களை நிறைவேற்றது மற்ற மாநிலங்களை தடுக்கல, பூச்சேரியில் தடுக்கிறாங்க, அரிசி போடுறத தடுக்கிறாங்க, துணி கொடுக்கறத தடுக்கிறாங்க, சென்டால் பண்ண பள்ளி பிள்ளைகள் கூட அந்த கோப்பை திருத்தி நிறுத்துறாங்க. நிலம் விற்கிற பயில் அனுப்பி 5 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது. ரோடில் மேல் நிலம் கொடுத்து அந்த தொழிலாளிகள் கொடுக்கறதுக்கு 50 நிலத்தை வந்து தொழிற்சாலை ஆரம்பிக்கிறது கொடுத்து அந்த ஃபைல் 3 வருஷமாக தூங்குது. இது என்ன அர்த்தம்? நமக்கு அதிகாரம் இருக்குது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒன்றை புரிஞ்சுக்கணும், நான் சொல்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டோடு இணைப்பதற்கு இந்த வேலையை மத்திய அரசு செய்கிறது காரணம் என்னன்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக மாநிலத்தினுடைய உரிமையை பறித்து அதற்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்குதா வேலை பார்க்குறேன்.